ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரசங்க குறிப்புகள் தொகுப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வளர்ந்து வரும் கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், ஜபக்குழு தலைவர்கள் வேத வசனங்களை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற அநேக பிரசங்க குறிப்புகளை காண ஸ்கிரீனில் தெரிகிற கார்ட்ஸையும் எண்டு ஸ்கிரீனில் தெரிகிற பிளேலிஸ்டையும் கிளிக் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. செய்தியின் தலைப்பு: திருமணத்தின் முக்கியத்துவம். மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். யோவான் 2:1-2 ஆகிய வசனங்கள். இந்த குறிப்பில் திருமணத்தின் அவசியத்தை குறித்து சிந்திக்கலாம். மேல் சொன்ன வசனத்தில் திருமணம் என்ற வார்த்தைக்கு இணையாக கல்யாணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இரண்டு வார்த்தையும் ஒரே பொருள் தருகிறது. திருமணத்தின் முக்கியத்துவத்தை குறித்து இந்த குறிப்பில் சிந்திக்கலாம். 1. மனைவியின் மூலம் கணவன் ஆறுதல் அடைய திருமணம் அவசியம். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காலை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். ஆதியாகமும் 24:57-58 ஆகிய வசனங்கள். 2. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற திருமணம் அவசியம். அவர் ஒருவனையல்லவா படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மல்கியா 2:15. 3. ஒருவருக்கொருவர் துணையாய் இருக்க திருமணம் அவசியம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஆதியாகமும் 2:23. 4. ஒருமனமாய் வாழ்ந்து தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்க திருமணம் அவசியம். அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 18:19. 5. இரண்டு பேரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க திருமணம் அவசியம். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். 1 பேதுரு 3:7. 6. இருவரும் ஒருமனமாய் ஜெபிக்க திருமணம் அவசியம். அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 18:19. 7. மனைவியானவள் கணவன் பிள்ளைகளுக்கு சுவையாக சமைத்து கொடுக்க திருமணம் அவசியம். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா,
நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். ஆதியாகமம் 27:9. 8. கணவன் மனைவியிடம் மாத்திரம் மகிழ்ந்திருக்க திருமணம் அவசியம். உன் ஊற்றுக்கண் ஆசிர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. நீதிமொழிகள் 5:18. திருமணத்தின் அவசியத்தை குறித்து இந்த குறிப்பில் நாம் சிந்தித்தோம். திருமணம் கணம் உள்ளது. அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. திருமண மஞ்சத்தை அசுஸ்திப்படுத்தக்கூடாது. திருமணத்தின் அவசியத்தை அறிந்து திருமணத்திற்கு தகுதியாக வாழ வேண்டும். மேலும் இதுபோன்ற அநேக கிறிஸ்தவ பிரசங்க குறிப்புகளை காண ஸ்க்ரீனில் தெரிகிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அநேக கிறிஸ்தவ பயனுள்ள வீடியோக்களை பெற ஸ்க்ரீனில் தெரிகிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.